எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மாயா பஜாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ண உடனே எங்கள் வீடியோவோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாயா பஜார். இன்றைக்கி வந்து நம்ம தஹி பாப்டி சாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான க்ரீன் சட்னி அண்ட் ஸ்வீட் சட்னி ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் பண்ணி விடுறேன். தஹி பாப்டி சாட் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு சன்னமாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை பொடி பொடி நறுக்கி வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பண்ண ஸ்வீட் சட்னி அண்ட் மின் சட்னி ரெண்டுமே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஓம பொடி, அதுக்கப்புறம் ஜீரா பவுடர், சாட் மசாலா, பிளாக் சால்ட் அண்ட் கொரியாண்டர், இவ்வளோ தாங்க நமக்கு வேணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தஹி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நல்ல திக்கான கர்ட் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக சால்ட்டும் தேவைக்கேற்ற மாதிரி சுகரும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்து இந்த பாப்படிஸ் எல்லாம் ஒரு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி வச்சுட்டு அது மேலே ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஸ்வீட் சட்னி, இதுக்கு மேலே நம்ம மின் சட்னி விட்டுக்கலாம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கடையில் எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி இருக்கும். இப்போ தஹி விட்டுக்கலாம். ஜீரா பவுடர், சாட் மசாலா, பிளாக் சால்ட், ஃபைனலா இந்த மாதிரி ஓம பொடி தூவி அதுக்கு மேலே கொரியண்டர் தூவி விட்டுருங்க. ஃபைனல் டச்சா ஒரு ஸ்வீட் சட்னி கொஞ்சம் கொஞ்சம் மேலே விட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். தஹி வந்து நீங்கள் சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட தஹி பாப்படி சாட் ரெடியாக இருக்குது. இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க.